हाय फ्रेंड्स नम्मளோட ரஜிபாபா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स நம்ம ரஜிபாபா சேனல் ஆரம்பிச்சு பிப்ரவரி 26 ஓட 2 வருஷம் ஆயிருச்சுங்க இத்தனை நாளா எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் நன்றி இதே ஆதரவையும் அன்பையும் உங்களுக்கு தொடர்ந்து தாங்க फ्रेंड्स இதுதான் என்னோட சொந்த குரல் இந்த குரல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் வாணரி எங்க இருக்கு வாணரி பால் எடுத்துட்டீங்களா இல்லையா என்னது என்னால பால் கறந்துட்டே தான் கேப்ப நிக்கنا பால் எடுத்துட்டேன்னு கேக்க பேதி எடுப்பா பால் எடுக்கக்னைனா திருடிட்ட வரே பாலலாம் கறந்து தான் வச்சிருக்கே ஓனரி கல்யாண பொண்ணு மாப்பிளைக்கு கொடுக்கணும்ல அதுக்கு பால் எடுத்துட்டேன்னு கேட்ட ஓனரி அதுக்கு மட்டும் மாட்டிட்டே என்ன தனியா பெசல வாங்கிட்ட வர முடியும் கறந்த பால்ல தான் எடுத்து வச்சிருக்கோம் ஓனரி மாட்டு பாலைய கொடுப்பியே அப்படினா ஆட்டு பாலைய கொடுப்பவே எங்க ஆடு இருக்குன்னு என்ன தெரிதர்வாயே பாம்பியா வாணரி ஆட்டு பால் இல்ல வாணரி அப்படினா கள்ளி பால் குடிக்க சொல்றியோ அது ரெண்டரே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஜெயில போய் உட்கார்றேன் நீ ஆசைப்பட்டுட்டு கேயோ ஐயோ வாணர் நான் சொல்லியதுதான் உங்களுக்கு புரியல வாணரி தேங்காய் திருவி பால் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன் தேங்காய் பால் எடுக்கக்கு நான் என்ன ஆப்பம் வச்சிட்டு வச்சிருக்கேன் உனக்கு இப்ப என்னதே வேணும் வாணரி பொண்ணு மாப்பிளைக்கு பால் மரமும் கொடுக்கணும்ல அதுக்கு தான் கேட்டே வாணரி எதுக்கு இப்படி கொந்தளிக்கறியே எதுக்கு பசம்பால் இருக்குமே தேங்காய் பால் கொடுக்கணும் வாணரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு புதுசுல பால் மரமும் கொடுக்கும்போது தேங்காய் பால் தான் கொடுத்தாவே தேங்காய் பாலில பாலத்தை போட்டு பிசைஞ்சு குடிக்கும்போது தான் டேஸ்டா இருக்கும் வாணரி அப்படியே சொத்தோல பானங்கள் கேண்டியும் தட்டி போடுங்க யாரை தட்டிட்டு போடணும் எல்லாத்துக்கும் இப்படியே கேள்வி கேட்டா நான் என்னத்த வாணரு உங்ககிட்ட சொல்ல உங்க அம்மா எங்கன்னு சொல்லுங்க நான் ஆதிய கிட்டயாவது சொல்லி புரிய வைக்கேன் நீ புரிய வைக்கேண்டா சொல்லி வைக்கேண்டா எங்க வீட்ல மாட்டு பால் தான் இருக்கு நாங்க அத தான் குடிப்போம் அதுல சொத்தல சக்கரை போட்டு பழத்தை வெட்டி போட்டு குடுத்துருவோம் இங்க உட்கார்ந்து இப்போ தேங்காய் எல்லாம் திருவி பால் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது நானே அந்த வண்டியில கையிலையும் காலையும் ஏறி உட்கார்ந்து கால் வலி தாங்க முடியல உருண்டுட்டு கிடந்தேன் வந்த உடனே தேங்காயில பால் எடு மாங்காயில வெண்ணெய் எடுன்னு வந்துனுக்கா ஓடி வேர் பொண்ணு மாப்ள வரதா நீ வெளிய போய் பாரு வந்த உடனே ஒரு குரல குடு வாரேன் உங்க கிட்ட பேசி கேட்க முடியுமா நீங்க சொல்லியது மட்டும் தான் சொல்லுவியே தேங்காய் பால் குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்ன கேக்குறீங்களா அவங்களுக்கு இது போதும் போ வெளிய போய் நில்லை வந்த உடனே ஒரு குரல குடு வாரேன் ஆ யாரி வாணரி வந்துட்ட தேங்காயில பால் எடு மாங்காயில பால் எடு நீடு அந்த குழந்தைக்கு இத செய்யதே அதிகம் நானே டாடி கேட்டாரு என்ன செஞ்சிட்டு இருக்கேன் இவளுக்காக தான் நான் ஜெயமண்ட அந்த முக்காடுக்காகவும் செய்ய மாட்டேன் அந்த முக்காடு என்ன பேசிட்டு பேசிக்கு அந்த பக்கமே போயிருக்க கூடாதுனா என்ன செஞ்சு தொலைக்க டாடி பாவம் அங்க செய்யிருக்க யாருமே இல்லாதனால நான் செய்யேன் இதுல இந்த மீன்காரி வேற வாணரி பொண்ணு மாப்பிள வந்தாச்சு வந்துட்டவளா ஆரத்தி எடுத்துட்டு போவோம் எம்மாடி ஓட பொண்ணு ஆரத்தி எடுமா இவதான் ஆரத்தி எடுக்கணுமோ ஆமா சம்மதி மண்டபத்துல தான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சுல யார் வேணாலும் ஆர்த்தி எடுக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் சம்பந்தி இவ எதுக்கு எடுக்கணும் யா எட்ட என்ன சம்பந்தி ஓனரோ யா பொண்ணு மாதிரிதான் ஓனர் எடுக்கணும் தான் நான் அப்பத்துல இருந்து ஆசைப்பட்டு இருக்கிறேன் சரி பாட்டி நல்ல பாட்டு படிச்சுட்டு ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க அப்பதான் நல்லது ஆண்டி நல்ல பாட்டு தானே படிக்கணும் படிச்சிருவோம் அடி ஆத்தி இது என்ன பீலு உன்னால நான் பெயிலு புடிக்காம ஓட்டு நெறியிலு இனிமே இவவோ ஆளு சை என்ன பாட்டு இது பொண்ணு மாப்பிளை வாழ்த்தி ஒரு பாட்டு பாட சொன்னா வாயில வந்ததெல்லாம் பாடிட்டு இருக்கா ஆண்டி இப்ப இதுதான் பேமஸ் எந்த தசைக்கு போனாலும் இதுதான் என் காதல ஒழிச்சுக்கிட்டு இருக்க ஆண்டி அத டக்குன்னு வாயில வந்துட்டு நம்மள பாடி வைப்பமேனு பாடினை உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையோ பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தி ரெண்டு பாட்டு பாடணும் இல்ல நல்லதா ஏதாவது பாட்டு பாடணும் இந்த பாட்டைய பாடுவாங்க ஆரத்தி எடுக்கும் போது ஆரத்தி எடுக்கிற மாதிரி நல்ல பாட்டா பாடி ஆ சரிங்க ஆண்டி பாடி புருஷ வீட்டில் வாழ போக பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள சொல்லுற கேளு முன்னே மாமனார மாமியார மிதிக்கணும் என்னது இப்ப என்ன பண்ண மதிக்கணும் மதிக்கணும் சேச்சே தங்கச்சிலிப்பு உன்னை மாலையிட்ட கணவனையே தூக்கி போட்டு மிதிக்கணும் இப்ப என்ன பண்ணா ஆண்டி துதிக்கணும் துதிக்கணும் சை போடி தோளே சாம கோழி கூவையில
பொண்ணை முழிக்கணும் முழிக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணை தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. போதும் போதும் ஆரத்தி சுத்தினது, ஆரத்தி சுத்தின மாதிரி இல்ல, ஏதேதோ சொல்லி கொடுத்த மாதிரி தெரியுது. இல்லடி பாட்டு பாடு, வாழ்த்து வாழ்த்து. போதும் போதும் பாடினது. சரி சரி, அப்போ தட்டுல ரூபாய் போடுங்க. எதுக்கு ரூபாய் போடணும்? ஆரத்தி எடுத்துக்கலாண்டி, தட்டுல ரூபாய் போடணும். மாப்பிள்ள ரூபாய் போடுங்க, அப்பதான் வீட்டுக்கு போகும்போது பொண்ணோட போக முடியும். ஆமாம் ஆமாம், பொண்ணு வேணும்னா ரூபாய் போடுங்க. ம், சரி போட்டுருவோம். மாணிக்கம் 10 ரூபா இருந்தா போடு. இவளுக்கெல்லாம் அதுவே அதிகம் தான் மாணிக்கம். ஏமா மாப்பிள்ள 2000 ரூபா போட்டுக்காவல. மாப்பிள்ள பொண்ணு உங்களுக்கு தான், இப்ப நீங்க உள்ள போலாம். மாணிக்கம் நான் உன்ட்ட என்ன சொன்னேன், 10 ரூபா போட சொன்ன 2000 ரூபா போட்ட என்ன அர்த்தம் மாணிக்கம்? மா விடுமா, தினமுமா நம்ம போட்டுட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு அழகா பாட்டு பாடி ஆரத்தி எடுத்தாங்க, அதுக்குதான்மா. மாப்பிள்ள பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. சம்மந்தி பெரியவங்க எல்லாரும் உள்ள வாங்க. ரோசா பக்கத்து பால நீங்க குடுங்களா? சரோஜா நீயே குடு. ஏக்க நீங்க குடுங்களா? நீங்க பெரியவியல்ல, நான் இப்பதான் ஆரத்தி எத்தையும் சும்மா சும்மா போய் நின்ன என்ன நினைப்பாவே. இந்த அங்கக்கா பிடிங்க, குடுங்க. இல்ல சரோஜா நீயே குடு. எதுக்கு நீ குடுக்கவே, நான் குடுக்கவேன்னு பாட்டி போட்டுட்டு இருக்கியே. நான் குடுக்க என் கையில அந்த பால் குடுங்க. அப்படியே நீ குடுத்துருவியோ. இதுல என்ன இருக்கு வாணரி? என்ன இருக்கு? பாலும் பழமும் இருக்கு. அது இல்ல வாணரி, இத குடுக்கறதுல என்ன இருக்கு? நானே குடிச்சு குடுங்க. என்னம்மா வாணரி, ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிய, பாலும் பழத்தையும் பொண்ணு மாப்பிளைக்கு குடுங்க. பாட்டி எங்க ஆண்டி குடுப்பாவ. சரிம்மா வாணரி, யார் கொடுத்தாலும் உனக்கு குடுங்க. யாராவதுல்ல அத சொல்லி அவள பீசாண்டி போய் குடுங்க. பாலை குடிப்பாயே, பாலும் பழமும் கைகளில்.